உலக இதய தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 29 தேதி கொண்டாடப்படுகிறது. இருதயம் ஆரோக்கியமாக இருப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நாள் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகின்றது. அதனையொட்டி நமது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி உயர் சிறப்பு மருத்துவமனையில் உலக இருதய தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை இருதயவியல் பிரிவு துறை தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் நெட்வின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் 100 மேற்பட்ட செவிலியர் பயிற்சி மாணவிகள், பிஎஸ்சி பாராமெடிக்கல் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பேரணியில் இருதயம் பாதுகாப்பு குறித்த பதாதைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு முழக்கங்களை கூறியும் சென்றனர். தொடர்ந்து இருதய நோய் விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட கண்காட்சியை திருநெல்வேலி சிட்டி காவல்துறை ஆணையர் அவினாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். பேரணியின் முடிவில் இருதய நோய் சிகிச்சை முறையில் புதுமை என்கிற தலைப்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் மருத்துவர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார். உதவி முதல்வர் டாக்டர் சாந்தாராம், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதயவியல் சிகிச்சை பிரிவு துறை தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் நெட்வின் வரவேற்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் உயர் சிறப்பு மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் கந்தசாமி, சிறுநீரகவியல் பிரிவு துறை தலைவர் மருத்துவர் ராமசுப்ரமணியம், பல்வேறு துறை சார்ந்த மருத்துவ பேராசிரியர்கள், உதவி மருத்துவர்கள், செவிலியர் கண்காணிப்பாளர்கள், செவிலியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இருதய நோய் மருத்துவ சிகிச்சை பிரிவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இதயவியல் பிரிவில் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் இதய நிபுணர்கள் பாலச்சந்திரன், விஸ்வநாதன், செல்வகுமரன், மணிகண்டன், திருலோகச்சந்தர், ஆண்டோ பிரபு மற்றும் முதுநிலை மருத்துவ பயிற்சி மாணவர்கள் பிருத்திவிராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிகளை பயிற்சி மருத்துவர் பிராங்க்லின் இமானுவேல், செவிலியர் பயிற்றுநர் செல்வன் ஆகியோர் சிறப்பாக தொகுத்து வழங்கினர்.